வணக்கம் நண்பன்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அமேசான் பிரைம் ஒரிஜினல் ஷோவான த பாய்ஸோட எபிசோட் 8 ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தான். இந்த எபிசோட் 8 தான் இந்த சீசனோட ஃபைனல் எபிசோடும் கூட. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் சிரியாவை காட்டுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய சூப்பர் டெரரிஸ்ட் அழிக்கிறதுக்காக யூஎஸ் மிலிட்ரி வந்து உள்ளே போயிட்டுருக்காங்க. அவங்க அந்த பில்டிங் பக்கத்தில் போனோன்னே அங்கே ஹோம்லேண்டர் ஆல்ரெடி நிற்கிறான். அவன் மிலிட்ரியை பார்த்து சொல்கிறான், இதுவரைக்கும் நீங்கள் வந்தது போதும், இதுக்கு மேலே உள்ளே இருக்கவங்களும் நான் பார்த்துக்கிறேன், ஆனால் இதில் ரியலான ஹீரோஸ் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபேவரட் டைலாக்கை சொல்லிவிட்டு பில்டிங்குள்ளே போகிறான். அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய எல்லா டெரரிஸ்டுமே பயங்கரமாக கொல்கிறான். ஒரு ஆளை கூட உயிரோட விடலை. கொண்டுட்டு அதுக்குள்ளே இருந்து ஒரு காம்பவுண்ட் வி சாம்பிள் எடுத்துகிட்டு வந்து மிலிட்ரிகிட்ட கொடுக்குறான். இந்த சீன் அப்படியே கட் ஆன அப்புறம் சிட்வெல்லும் யூஎஸோட செக்ரட்டரியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அந்த செக்ரட்டரி கேட்குறான், சிரியாவில் இருக்கக்கூடிய டெரரிஸ்ட்டுக்கு எப்படி இந்த ட்ரக் கிடச்சிச்சு, அவங்கக்கிட்ட பெரிய சயின்டிஸ்ட்லாம் கிடையாது, ஸோ இதை அவங்க டெவலப் பண்ணியிருக்க சான்ஸே இல்லை, அப்படி இருந்தோம் உங்களோடதை எப்படி அவங்களால ரெப்ளிகேட் பண்ண முடிஞ்சிச்சு, இது கண்டிப்பாக உங்கள் லேபில் இருந்தால் லீக் ஆகிருக்கணும், ஸோ உங்கள் லேபில் வேலை பார்த்துட்டு யாரோ தான் இதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதுக்கு ஸ்டில்வெல் சொல்கிறார், நீங்கள் எந்த அளவுக்கு இதில் கன்சர்னாக இருக்கீங்கன்னு தெரியும், நீங்கள் இந்த கேஸை எப்படி டீல் பண்ணீங்களோ அதே மாதிரி டீல் பண்ணி அது யாருன்னு சொல்லி நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு செக்ரட்டரி சொல்கிறான், இதை நாங்கள் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் கையில் கொண்டு போனால் நீங்கள் ஒரு பெரிய கார்ப்பரேட் ஃப்ராடில் மாட்டுவீங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த இஷ்யூ அப்படிங்கிறது உங்களை மீறி போகும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஸ்டில்வெல் சொல்கிறாங்க, இது ஒரு புது வேர்ல்டு, இதில் சூப்பர் டெரரிஸ்ட் இப்போ வந்துட்டாங்க, இந்த காம்பவுண்ட் வி எப்படி அவங்ககிட்ட போச்சு, இதை நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் இப்போ விஷயம் இல்லை, பட் இங்கே சூப்பர் டெரரிஸ்ட் வந்துட்டாங்க, இப்போ அவங்கள அழிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதமான சூப்பர் ஹீரோஸ் எங்கள் கம்பெனிகிட்ட மட்டும்தான் இருக்காங்க, ஸோ எங்களோட உதவி அப்படிங்கிறது இந்த கவர்மெண்ட்டுக்கு தேவை, நீங்கள் பல மில்லியன் செலவு பண்ணி நிறைய ப்ளீடிங் ஏட் டெக்னாலஜி உருவாக்கியிருக்காங்க, பட் இந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே இந்த சூப்பர் வில்லன்ஸுக்கு முன்னாடி ரொம்ப தூசுக்கு சமம், ஸோ உங்களுக்கு இந்த சூப்பர் வில்லன்ஸை எதிர்க்கணும்னா எங்ககிட்ட இருக்க சூப்பர் ஹீரோஸ் மட்டும்தான் ஒரே வழி, ஸோ சூப்பர் ஹீரோஸை மிலிட்ரிக்கு கொண்டு வரதை மறுபடியும் அவங்க ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட்டுக்கு வேறு வழியே இல்லை, இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த சீன் கட் ஆனோடனே பில்லி பிச்சருக்கு ஒரு கால் வருது. காலில் சூசன் அப்படிங்கிற அந்த போலீஸ் ஏஜென்ட் பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, காம்பவுண்ட் வி ஃபைவ்ல கிளாஸிஃபைட் பண்ணிட்டாங்க, ஸோ இதுக்கு மேலே என்னால் உங்களுக்கு உதவி பண்ண முடியாது, பட் உங்களோட ஃபேமிலி அப்படிங்கிறத நான் பாதுகாப்பாக பார்த்துக்கிறேன், இந்த சூப்பர் வில்லன்ஸ் ப்ராப்ளம் வந்தனால இது என்னோட கையை மீறி போயிருச்சு, உங்களை எல்லாமே கவர்மெண்ட்லேருந்து ஃபியூஜிட்டிவாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஸோ உங்களோட உயிரை காப்பாற்றிக்க நீங்கள் இங்கேருந்து ஓடிக்கோங்க, உங்களோட ஃபேமிலிஸை நாங்கள் பத்திரமாக பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா புச்சர் ஃபோனை கட் பண்ணிவிட்டு, எல்லாமே கண்ட்ரோலில் தான் இருக்குது, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு ஃப்ரெஞ்சி சொல்கிறான், இல்லை எல்லாமே கையை மீறி போயிருச்சு, நம்ம எல்லாம் ஸ்பிளிட் அப் ஆகி ஒவ்வொரு இடத்துக்கும் போனோம், அப்போ தான் நம்ம உயிரை காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு மதர் மில்க்கும் ஒத்துக்கிறான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு புஜர் சொல்கிறான், நம்ம இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக வந்திருக்கோம், இந்த வாட் அண்ட் சூப்பர் ஹீரோஸை நம்ம மொத்தமாக காலி பண்ணலாம், இந்த டைமில் நம்ம போயிட்டோம்னா நம்ம இவ்வளோ நாள் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும், ஸோ இப்போதைக்கு எதுவும் பண்ண வேணாம், என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹியூயை கூப்பிடுறான். ஹியூவா நம்ம ரெண்டு பேரும் வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஹெல்ப் தேடி அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே கட் ஆகி ஸ்டார்லைட்டை காட்டுறாங்க. ஸ்டார்லைட் அவங்களோட வீட்டில் அவங்க அம்மா கூட பேசிகிட்டு இருக்கா. அவங்க அம்மாட்ட கேட்குறான், உங்களுக்கு காம்பவுண்ட் வீனா என்னென்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அவளோட அம்மா சொல்கிறா, இல்லை எனக்கு அது தெரியாதுன்னு. அதுக்கப்புறம் ஸ்டார்லைட் இன்னும் கேட்குறா, எத்தனை வயசில் எனக்கு அதை இன்ஜெக்ட் பண்ணாங்க, எவ்வளவு காசு வாங்கிட்டு என்கிட்ட அதை இன்ஜெக்ட் பண்ண நீங்கள் அனுமதிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவங்க அம்மா ரொம்ப கோபமாக, இது காசை பற்றின விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்டார்லைட் சொல்கிறா, அப்போ அது உண்மைதான், காம்பவுண்ட் வி எனக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணியிருக்கீங்க இல்லை அப்படின்னு கேட்குறா. அண்ட் அவங்க அம்மா கேட்குறா, இதை வந்து உனக்கு யார் சொன்னது அப்படின்னு. அதுக்கு ஸ்டார்லைட் சொல்கிறா, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னான், பட் எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அவளோட அம்மா சொல்கிறா, இது வந்து ரொம்ப ஸ்பெஷலானது, உனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்ணேன், இதுக்காக நான் எந்த காசுமே வாங்கலை, உன்னோட மெடிக்கல் செலவை மட்டும் வார்ட் வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஸ்டார்லைட் ஒரு கேள்வி கேட்குறா, என்னோட அப்பா வந்து பிஸ்னஸ் ஃபெயிலியர்னால போயிட்டாருன்னு சொன்னீங்களே, அதுவாச்சும் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, முதல்ல அவர் இதுக்கு எல்லாத்துக்குமே ஓகே சொன்னார், பட் திடீர்னு ஒரு நாள் அவர் இதுக்கு எதுவுமே ஓகே இல்லை, அதனால நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இதெல்லாம் கேட்டுட்டு ஸ்டார்லைட் சொல்கிறா, அவருக்கு என்கிட்ட பொய் சொல்ல முடிஞ்சிருக்காது, அதனால தான் இங்கேருந்து என்னை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறா. அதுக்கப்புறம் அந்த வீட்டிலேருந்து ரொம்பவே கோபமாக வெளியே கிளம்பியும் போயிடுறா. அதுக்கப்புறமா நமக்கு டீப்பை காட்டுறாங்க. டீப் புகையளவு அந்த சின்ன சிட்டிலேயே உட்காந்துட்டு இருக்கான். அங்கே ஒருத்தனுக்கு பயங்கரமாக ட்ரீட் கொடுக்குறான். அதுக்கு காரணம் என்ன சொல்கிறான்னா, சவன் வந்து மிலிட்டரியில் செலக்ட் ஆகிட்டாங்க, ஸோ நான் சீக்கிரமாக நியூயார்க் போய் மிலிட்டரியில் ஜாயின் பண்ண போகிறேன், இந்த யூஎஸ் மெரைனுக்கு வந்து என்னோடய ஹெல்ப் வந்து ரொம்ப தேவைப்படும், ஏன்னா அந்த டால்ஃபின்ஸ் கிட்ட பேசி அதை ட்ரெயின் பண்ணுறதுக்கு நான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கிறான். அப்போ தான் அந்த பர்சன் சொல்கிறான், நான் வந்து வாட்டில் பேசினேன், அவங்க வந்து ஒன்றை ரிக்ரூட்மெண்ட் பண்ணலை, உன்னோட வேலை அப்படிங்கிறது இங்கே தான் இருக்குது, நீ எங்கேயுமே போக போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோடனே டீப் வந்து ரொம்பவே சோகமாயிடுறான்.
அதுக்கப்புறமா நம்ம புஜ்ஜரையும் ஹியூயும் பார்க்குறோம். அவங்க ரெண்டு பேரும் மெலரி அப்படிங்கிற ஒரு லேடியை பார்க்க போகிறாங்க. இந்த லேடியை பற்றி இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே அங்கங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த லேடி தான் புச்சருக்கு இந்த விஷயத்தை எல்லாமே சொல்லி கொடுத்தது அண்ட் புச்சரை ட்ரெயின் பண்ணி இந்த சூப்பர் ஹீரோ கில்லிங் பிஸ்னஸ்க்குள்ளே கொண்டு வந்ததும் இவங்க தான். ஸோ அவங்கள ஹியூ கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு புச்சர் அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறான். பட் அவங்க ஹெல்ப் பண்ண மறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் புச்சர் ரொம்பவே கோவமாக, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ண பட் அதை நீ கீப்அப் பண்ணல, ஸோ இந்த ஹெல்ப்பையாச்சும் நீ எனக்கு பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். மெலரி அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. உடனே இந்த சீன் அப்படியே கட் ஆகி ஃப்ரெஞ்சி அண்ட் மதர்ஸ் மில்க் இருக்கக்கூடிய அந்த ஹோமுக்கு போகுது. அங்கே திடீர்னு சில பீப்புள்ஸ் வந்து அட்டாக் பண்ணி அவங்க எல்லாருமே புசன்ஸாக பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் கிமிக்கோ அப்படிங்கிற அந்த ஃபீமேலையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா நமக்கு மெலரியை காட்டுறாங்க. மெலரி புச்சரை பார்த்து சொல்கிறான், நானும் தான் உன்னை நம்புறேன், ஆனால் முடிவில் என்னோட கிராண்ட் சில்ட்ரன்ஸ் லேம்ப் லைட்டர்னால பயங்கரமாக கொல்லப்பட்டாங்க, அவங்களோட பாடி பார்ட்ஸ் கூட எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு புச்சர் சொல்கிறான், என்னோட லைஃப் தான் மொத்தமாக போச்சு, எங்கே இருந்தோ நீ என்னோட லைஃபுக்கு வந்த, இதுதான் என்னோட லைஃப் பர்பஸ்ன்னு சொன்னேன், என்னை ட்ரெயின் பண்ண அண்ட் பாதியில் நீ என்னை அபேண்டன் பண்ணிட்டேன், நீ எதை தொடங்கினியோ அதை முடிக்கிறதுக்கு ரொம்ப க்ளோஸாக நான் வந்திருக்கேன், உங்ககிட்ட இந்த ஒரு ஹெல்ப்பை தான் நான் கேட்குறேன், இந்த லாஸ்ட் ஹெல்ப்பாக பண்ணு அப்படின்னு சொல்லி புச்சர் சொல்கிறான். ஸோ மெலரியும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா புச்சர் ஹோம்லேண்டோட வீக்னஸை பற்றி கேட்குறான். அதுக்கு மெலரி ஹோம்லேண்டோட வீக்னஸ் பற்றி தெரியல, பட் ஹோம்லேண்டோட வீக்னஸ் பற்றி தெரிஞ்ச ஒரு ஆள் ஸ்டில்வெல் மட்டும்தான். சில்வெலுக்கும் ஹோம்லேண்டருக்கும் ஒரு காம்ப்ளிகேட்டடான கனெக்ஷன் இருக்குது. ஸோ நீ சில்வெலை பிடிச்சேன்னா கண்டிப்பாக ஹோம்லேண்டருக்கு ஒரு வீக்னஸ் இருந்தால் அதை பற்றி உனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து புச்சரும் ஹியூயும் கிளம்புறாங்க. அப்போ மெலரி ஹியூவை பார்த்து, இந்த வெஞ்சன்ஸ் அப்படிங்கிற ஒரு பாத்தை நீ எடுத்தேன்னா அது ஒன்றை கொண்டு போய் டிஸ்ட்ரக்டிவில் தான் முடியும், அதனால எந்த நன்மையுமே நடக்காது, அண்ட் புச்சர் இந்த பாத்திலேருந்து வெளியே போக போகிறதில்ல, அண்ட் புச்சரை ஃபாலோ பண்ணால் அவங்க கூட இருக்க எல்லாருமே அழிவை தான் தேடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நமக்கு ஏ ட்ரெயினை காட்டுறாங்க. ஏ ட்ரெயின் கால் உடஞ்சி ஒரு ஷாப்புக்கு போகிறான். அங்கே ஏற்றின யாருன்னே தெரியல ஒருத்தருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஷாக் வேவ்ஸோட சில ப்ரொமோஷனல் ஃபோட்டோஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தா ஏற்றின் பயங்கரமாக காண்டாகி ஏற்றின யாருன்னு தெரியாதுன்னு சொன்ன அந்த ஆள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு சண்டைக்கே போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம புச்சரையும் ஹியூயும் பார்க்குறோம். இவங்க ரெண்டு பேரும் காரில் அவங்க இருந்த இடத்த தாண்டி போயிட்டுருக்காங்க. அப்போ ஹியூ புச்சரை பார்த்து கேட்குறான், இடத்த மறந்துட்டியா, நம்ம இடம் வந்து பின்னாடியே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு புச்சர் சொல்கிறான், நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம், பாய்ஸை வந்து அவங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அது கியூஇ நீ எப்படி சொல்கிறேன்னு கேட்கும்போது, நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு பிளாக் கலர் வேன் இருந்துச்சு, நம்ம உள்ளே போனால் நம்மளை பிடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் இது வாட் இல்லை, வாட்க்கு பதிலாக ஏதாவது ஃபெடரலோட பிளாக் ஆப்ஸ் வந்து இந்த வேலையை பண்ணிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரமாக போய் காரை நிறுத்திட்டு காரில் இருக்கிற நம்பர் பிளேட்ஸ் எல்லாமே மாற்றிட்டு இருக்கிறான். அப்போ ஹியூ சொல்கிறான், நம்ம சீக்கிரமாக போய் அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு புச்சர் சொல்கிறான், அவங்கள காப்பாற்ற போனால் நம்ம எப்படியும் மாட்டிக்குவோம், அவங்கள காப்பாற்றிக்கலாம், நம்மளால் சர்வை பண்ணவே முடியாது, ஸோ இப்போ நேரே நம்ம போய் சிட்டுவேலை பிடிக்கிறோம், பிடிச்சி நம்மளோட இந்த வேலையை முடிக்கிறோம், இதுதான் இந்த பாய்ஸும் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு ஹியூ சொல்கிறான், இது உன்னோட மிஷின், அவங்களுக்கு ஃபேமிலி இருக்குது, ஸோ அவங்கள நம்ம காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு புச்சர் சொல்கிறான், இல்லை நம்மளோட மிஷின் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூ ரொம்ப டென்ஷனாக கேட்குறான், இப்படி தான் மெலரியம் பேசுவாளா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு புச்சர் சொல்கிறான், ஆமாம் அவள் இப்படி தான் பேசினா, ஆனால் அவளுக்கும் எனக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது, அவள் அவளோட ப்ராமிஸை கீப்பப் பண்ணலை, பட் நான் உனக்கு பண்ண ப்ராமிஸை கண்டிப்பாக கீப்பப் பண்ணுவேன், அதாவது ராபினோட மரணத்துக்கு கண்டிப்பாக பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு ஹியூ சொல்கிறான், உனக்கு ராபினை பற்றியோ என்னை பற்றியோ கவலை கிடையாது, நீ என்னை பற்றி கேர் பண்ணது கூட கிடையாது, உனக்கு நான் யூஸாக இருந்தேன், அதனால் இவ்வளோ நாள் என்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன், உனக்கு யாரை பற்றியுமே கவலை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு புச்சர் சொல்கிறான், ஆமாம் உன்னால் யூஸ் இருந்துச்சு, அதனால தான் உன்னை இந்த டீம்லேயே நான் சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹியூ சொல்கிறான், இதுக்கு மேலே என்னால் இதை பண்ண முடியாது, நான் போய் அவங்கள காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். உடனே புச்சர் அதுக்கு சொல்கிறான், நீ வந்து ராபினோட மெமரியை டிஸ்கிரேஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பதில் சொல்கிறான் ஹியூயி, ராபினோட மெமரிக்காக தான் நான் இந்த விஷயத்தையே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். தென் நமக்கு டீப்பை காட்டுறாங்க, ரொம்பவே ஃப்ராஜிலான டீப். அவனோட முடியெல்லாம் ஃபுல்லாக ஷேவ் பண்ணிவிட்டு மார்வேசம் மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறான். அதுக்கப்புறமா லோன்லியாக சர்ச்சில் ஸ்டார்லைட் உட்காந்துட்டு இருக்கா. அங்கே ஹியூயி போகிறான். அங்கே போயிட்டு, நீ இங்கே தான் இருப்பேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்லைட் சொல்கிறான். அதுக்கு ஸ்டார்லைட் சொல்கிறாங்க, நீ இங்கே வரைக்கும் வந்திருக்கேன்னா உனக்கு தைரியம் ஜாஸ்தி தான், ஆனால் நீ இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா நான் உன்னை அரெஸ்ட் பண்ணணும் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஹியூ சொல்கிறான், நீ என்னை அரெஸ்ட் பண்ணணும்னு நினச்சி நான் வரல, எனக்கு உன்னோட உதவி தேவை, நீ உதவி பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் அங்கேருந்து கோவமாக எந்திரிச்சு போகிறா. இவன் பின்னாடியே போய் இந்த ஹெல்ப்பை கேட்டுகிட்டே இருக்கான். அதுக்கு ஸ்டார்லைட் சொல்கிறான், என்ன நீ இன்னும் ஏதாவது சீக்ரெட் இருந்தால் என்னை சொல்லி கஷ்டப்படுத்த போறியா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஹியூ சொல்கிறான், நீ இந்த ரகசியத்தெல்லாம் தெரிஞ்சிக்கணும்னு நினைப்பேன் தான் இதெல்லாம் அவன்கிட்ட சொன்னேன், அது மட்டும் இல்லாமல் வாட் வந்து இப்போ சூப்பர் டெரரிஸ்ட்டை வேறு உருவாக்குறாங்க, ஸோ அதை தடுக்க போன என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்க பிடிச்சி வச்சுட்டாங்க, ஸோ அவங்கள ரெஸ்கியூ பண்ண உன்னோட ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு ஸ்டார்லைட் கேட்குறாங்க, நான் எதுக்காக உனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹியூ பதில் சொல்கிறான், அதான் உன்னோட வேலை, நீ ஒரு சூப்பர் ஹீரோ, தப்பை நீ வந்து தட்டி கேட்கணும், அண்ட் கஷ்டத்தில் இருக்கவங்கள காப்பாற்றுறது தான் உன்னோட வேலை, ஸோ இதை நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு ஸ்டார்லைட் சொல்கிறாங்க, நான் லாஸ்ட்டாக எப்போ யாரை காப்பாற்றுறேன் எனக்கு ஞாபகம் கூட இல்லை, ஸோ இனிமேல் நான் அதை பற்றி கவலைப்பட போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க.
தென் நமக்கு ஏ ட்ரெயினை காட்டுறாங்க. ஏ ட்ரெயின் ஒரு பெரிய ட்ரெயினையே கட்டி இழுத்துட்டு நடக்கிறான். அவனோட காலில் இருக்க காயம் குணமாக இருக்க மாதிரி இருக்குது. அப்போ அவனோட பிரதர் அங்கே வரான், வந்து கேட்குறான் எப்படி ஓவர் நைட்டில் உன்னோட காயம் அப்படிங்கிறது சரியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏ ட்ரெயின் சொல்கிறான் இல்லை நான் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன், திடீர்னு எனக்கு ஹீல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு அவனோட பிரதர் சொல்கிறான் நீ திரும்ப அந்த காம்பவுண்ட் வியை யூஸ் பண்ணுறியா, இது நீ யூஸ் பண்ணிட்டே இருந்தனா நீ சீக்கிரமாக செத்துருவ, இந்த காயம் அப்படிங்கிறது ஒரே நாள் ஆடுறது அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது, ஸோ நான் இங்கே இருந்து நீ சாகிறத பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் வார்ட் கண்டக்ட் பண்ணுற ஒரு மிகப்பெரிய பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டியில் எல்லாருமே ஹோம்லேண்டருக்கு பயங்கரமாக அப்ளாஸ் கொடுக்குறாங்க, ஏன்னா 17 மிலிட்ரியில் போனதுக்காக. அப்போது ஸ்டில்வெல் பயங்கரமாக ஹாப்பியாக இருக்கிறாங்க, அவங்கள எட்கர் வந்து சந்திக்கிறான். சந்தித்து அவனுக்கு புதுசாக ஒரு ப்ரொமோஷனையும் போனஸையும் ஆஃபர் பண்ணுறான், அதாவது அவன் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆஃபீஸ் ரூமை அவளுக்கு ஆஃபரும் பண்ணுறான். இதில் ஸ்டில்வெல் பயங்கரமாக ஹாப்பி ஆயிடுறாங்க. தென் அதே பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஸ்டார்லைட்டை காட்டுறாங்க, அவங்களோட நியூ அவுட்ஃபிட்டை போட்டுட்டு நல்லா குடிச்சிட்டு ஒருத்தங்க கூட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப குடிச்சனால வாந்தி எடுக்கிறதுக்காக ரெஸ்ட் ரூம்குள்ள போகிறாங்க. அங்கே போய் பயங்கரமாக வாந்தி எடுத்துகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த ரூம்குள்ளே மேவும் வரா. மே வந்து என்ன சொல்கிறான்னா இது நீ இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு ஸ்டார்லைட் சொல்கிறாங்க உன்னோட இந்த சின்ன டாக்லாம் கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணி வை, அதெல்லாம் கேட்க என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மேவ் கொஞ்சம் சோகமாக என்னோட கையில் இருந்த காயம் இன்னும் ஆறலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸ்டார்லைட் புரியாத மாதிரி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மேவ் சொல்கிறாங்க சில வருஷத்துக்கு முன்னாடி அந்த குழந்தைங்களோட ஸ்கூல் வேலை நான் காப்பாற்றும் போது என்னோட ரைட் கையில் போன்ஸ் அப்படிங்கிறது ஃபுல்லாகவுமே போயிடுச்சு, ஆனால் நான் அந்த குழந்தைங்களை காப்பாற்றவும் செஞ்சேன், அதுக்கப்புறம் அவங்கள ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்ததும் நான் தான், இதெல்லாம் எந்த ப்ரொமோஷனல் காயம் எனக்காக எழுதி கொடுக்கல, அப்போ நான் 23 வயசாக ரொம்ப யங்காக ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வேலைக்கே வந்தேன், அதுக்கப்புறம் இந்த வேலையில் உள்ளவங்க எல்லாம் என்ன மாற்றி நான் இப்போ இந்த நிலைமைக்கு ஆகிட்டேன், என்ன மாதிரியே தான் நீ இப்போ இருக்கிற, இவங்களுக்காக ஒன்றை நீ மாற்றிக்கிறாத, உன்னோட வேலையை மட்டும் நீ சரியாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனல் டாக் கொடுத்துட்டு அங்கேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் தனியாக நிற்கிற சில்வரில் பார்த்துட்டு ஹோம்லேண்டர் வரான், வந்து சில்வெல்கிட்ட கேட்குறான் நீ என்ன அவாய்ட் பண்ணுற மாதிரி எனக்கு இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சில்வெல் சொல்கிறாங்க நான்லாம் ஒன்று அவாய்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் சில்வெல்கிட்ட ஹோம்லேண்டர் கேட்குறான் நான் டாக்டர் வெகபாரை பார்க்க போனதை எப்படி அவர் ஒன்று சொல்லியிருப்பாரு, அண்ட் என்ன ஒரு ஃப்ராஜைலான ஆளுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சில்வெலில் பார்த்து ஹோம்லேண்டர் கேட்குறான். அதுக்கு சில்வெல் பதில் சொல்கிறாங்க நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும் தான் நினச்சேன், இந்த மாதிரி ஒரு ஹார்டான ஒரு விஷயத்தை கேட்டால் நீ ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாக வந்தால் இதை நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ஹோம்லேண்டர் பதில் சொல்கிறான் நம்மளோட கனவெல்லாம் மொத்தமாக உடைய போகிற நேரத்தில் திடீர்னு சூப்பர் டெரரிஸ்ட் வந்தாங்களே அது கோஇன்சிடென்ஸாக நடந்துச்சுன்னு நினச்சியா, நான் தான் கம்பெனிலேருந்து கொஞ்சம் காம்பவுண்ட் வியை வாங்கி ஏ ட்ரெயினை வச்சு வேர்ல்டு முழுக்க இருக்கக்கூடிய ஜிகாதீஸ் டெரரிஸ்ட்டுக்கு இந்த காம்பவுண்ட் வியை டெலிவரி பண்ணேன், அந்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, இப்போ தான் புரியுது வாட் அப்படிங்கிறது எதுக்காக குழந்தைங்கிட்ட மட்டும் இந்த ஆராய்ச்சியை பண்ணுறாங்க அண்ட் பெரியவங்ககிட்ட பண்ணலைன்னு, பட் பரவாயில்ல இது ஓரளவு சக்சஸ் ஆயிடுச்சு, நமக்கு சண்டை போடுற அளவுக்கு டெரரிஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதை கேட்டோடனே சில்வெலுக்கு பயங்கரமான ஷாக். அண்ட் ஹோம்லேண்டர் கண்டினியூ பண்ணுறான், அதாவது இப்போ நம்ம அவங்கள அழிக்கிறதுக்கு நம்ம மட்டும்தான் இருக்கோம், ஸோ நம்மளோட ஸ்டோரி அப்படிங்கிறது சீக்குவல் தாண்டி சீக்குவலாக போய்கிட்டே இருக்கும், நம்மளை தடுக்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப இன்டிமேட்டாக இருக்கிறாங்க. அப்போ சில்வெல் சொல்கிறா இதுக்கு மேலே நமக்குள்ளே எந்த பொய்யும் இருக்க வேண்டியதில்லை, நம்ம உண்மையாகவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்லேண்டர்கிட்ட சொல்கிறா. அப்படியே அவள் சாரியும் கேட்குறா ஹோம்லேண்டர்கிட்ட இதுக்கு முன்னாடி சொன்ன பொய்க்கு, அண்ட் இவனோட குழந்தை அப்படிங்கிறது வயிற்றுக்குள்ளேருந்து இறந்தது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அண்ட் இதை கேட்டோன்னா ஹோம்லேண்டரோட மூஞ்சி அப்படிங்கிறது மாறுது. இந்த சீன் முடிஞ்சதும் ஜெயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய மதர்ஸ் மில்கையும் அண்ட் ஃப்ரெஞ்சியும் காட்டுறாங்க. ஃப்ரெஞ்சி சொல்கிறான் நம்ம இதை விட ஒஸ்டான ஒரு சுச்சுவேஷனில் மாட்டுவோம்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃப்ரெஞ்சி கேட்குறான் மதர்ஸ் மில்கிட்ட நீ எதுக்காக உங்ககிட்ட ஒரு குழந்தை இருக்கிறத சொல்லவே இல்லை எங்ககிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு மதர்ஸ் மில்க் சொல்கிறான் எனக்கு நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் அவள் தான், அவளை இதுக்குள்ளெல்லாம் இழுத்துட்டு வர வேணாம் நான் நினச்சேன், அதனால தான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவன் ஃப்ரெஞ்சியை பார்த்து சொல்கிறான் உன்னோட கேலான கிமிக்கோக்கம் ஒன்றும் ஆகாது, அவளை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு ஃப்ரெஞ்சி சிரிச்சுட்டே சொல்கிறான் பரவாயில்ல அவள் பேர் வரைக்கும் நீ தெரிஞ்சு வச்சிருக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் ஹியூ இவங்களை ரெஸ்க்யூ பண்ணுறதுக்காக பயங்கரமாக பிஜிஎம் போட்டு நடந்து போயிட்டுருக்கான். கரெக்டாக இப்போ கார்ட்ஸ் அவனை பிடிச்சி தூக்கி அவனையும் தூக்கி செல்குள்ளே போட்டுறாங்க. அவனை பார்த்தோன்னே மதர்ஸ் மில்க்கும் ஃப்ரெஞ்சியும் நிறைய குவஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நீயும் புச்சரும் தனித்தனியாக போயிட்டீங்களா, புச்சர் எங்கே, நீ மட்டும்தான் மாட்டினியா அப்படின்னு நிறைய குவஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஹியூ சொல்கிறான் நான் மட்டும்தான் வந்தேன், புச்சர் ஹோம்லேண்டரை கொள்றதுக்காக போயிட்டான், நான் உங்களை காப்பாற்றுறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே ஃப்ரெஞ்சி அப்படியே கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்துட்டு சொல்கிறான் ஐயோ உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி பயங்கரமாக முத்தெல்லாம் கொடுத்துட்டு நீ ஒரு பயங்கரமான முட்டால், எப்படி நீ வந்து தனியாக வந்து இங்கே வந்து மாட்டிக்கிட்ட, எங்களை வெளியே கூட்டு போகிறதுக்கு என்ன பயங்கரமான எஸ்கேப் பிளான் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க. உடனே ஹியூ சொல்கிறான் அவனோட வாய்க்குள்ளே
ஒரு மெட்டல் பீஸை வச்சு எடுத்துட்டு வந்ததாகவும் அதை வச்சு இங்கேருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த மெட்டல் பீஸை வாய்க்குள்ளேருந்து எடுத்துகிட்டு இவங்க தப்பிக்கும் ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சில்வல் அவங்க வீட்டுக்கு வராங்க. அங்கே வரும்போது புச்சர் வந்து அங்கே உட்காந்துட்டு இருக்கான். புச்சரை பார்த்தோன்னா சில்வல் சொல்கிறாங்க, சிஐ கிட்டேருந்து உன்னோட ஃபைலை வாங்கி பார்த்தேன், ஆனால் நீ இப்போ என் வீட்டில் வந்து என்னோட குழந்தையும் என்னையும் மிரட்டுறனால உன்னால் ஹோம்லேண்டரை வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ஹோம்லேண்டருக்கு எந்த வீக்னஸுமே கிடையாது. இந்த வேல்டில் இருக்கக்கூடிய எல்லா அட்வான்ஸ் டெக்னாலஜி வெப்பன்ஸையும் அவன் மேலே யூஸ் பண்ணி பார்த்தாச்சு, பட் அவனை யாராலையுமே கொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்திருக்கிறது அப்படிங்கிறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சில்வல் சொல்கிறாங்க. அதுக்கு புச்சர் சொல்கிறான், அவனோட வீக்னஸ் அப்படிங்கிறது நீ தான், ஸோ நான் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கேன், அவன் உன்னை பற்றி மட்டும்தான் கேர் பண்ணுறான், ஸோ நீ தான் அவனோட வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு புச்சர் சொல்கிறான். அதுக்கப்புறமா ஜெயிலேருந்து தப்பிச்ச ஃப்ரெஞ்சி, மதர் மில்க்ஸ் அண்ட் ஹியூயி மூணு பேருமா ஓடி போயிட்டு ஃபீமேல் இருக்கிற இடத்த தேடுறாங்க. ஃபைனலி கண்டும் பிடிக்கிறாங்க. பட் ஃபீமேலை காப்பாற்றுறதுக்கு முன்னாடி கார்ட்ஸ் வந்து சுட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹியூயி எப்படியோ கன்னை யூஸ் பண்ணி அவங்கள கொஞ்ச நேரம் தடுத்துன்னு இருக்கிறான். அந்த டைமில் மதர்ஸ் மில்க் போய் ஃபீமேலை தூக்கிட்டு வந்துடுறான். பட் அவங்கக்கிட்ட கன்னில் புல்லட் சீந்து போயிடுது. ஸோ கார்ட்ஸ் வந்து அவங்கள சுற்றி வளைச்சிடுறாங்க. ஆனால் கரெக்டாக அந்த டைமில் ஸ்டார்லைட் வந்து இவங்கள காப்பாற்றிடுறா. அதுக்கப்புறமா அவங்க அந்த ஃபெசிலிட்டியை விட்டு வெளியே போகிற டைமில் கரெக்டாக அங்கே ஏ ட்ரெயினாக வந்துடுறான். ஸோ ஹியூயி வந்து மற்ற எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு அந்த கேட்டை பூட்டிட்டு உள்ளேயே ஸ்டார்லைட் கூட இருந்துடுறான். அப்போ ஏ ட்ரெயின் ஸ்டார்லைட்டை பார்த்து சொல்கிறான், ஹோம்லேண்டர் பண்ணது சரிதான், நீ வந்து அவங்களுக்கு கூட சேர்ந்து வேலை செஞ்சிட்ருக்க, இன்றைக்கி உங்கள் ரெண்டு பேரும் நான் விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ ஸ்டார்லைட் ஹியூயை பார்த்து சொல்கிறான், நீ இங்கேருந்து போயிரு, இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஹியூ சொல்கிறான், அவனுக்கு நான் தான் வேணும், ஸோ நான் எங்கே போனாலும் அவன் பிடிக்க தான் போகிறான், ஸோ நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸ்டார்லைட் அவங்க பவரை வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. பட் ஏ ட்ரெயின் அதை எல்லாமே தாண்டி பக்கத்தில் வந்து ஸ்டார்லைட்டை அடித்து தூரமாக போட்டுட்டு ஹியூயை பிடிக்கிறான். பிடிச்சிட்டு ஹியூட்டை சொல்கிறான், என்னோடய லைஃப்லேயே நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயத்தை நீ எடுத்துகிட்ட, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை நீ கொண்டுட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு ஹியூ சொல்கிறான், உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை நான் கொல்லவே இல்லை அப்படின்னு. அதுக்கு ஏ ட்ரெயின் பதில் சொல்கிறான், தெரியும் அவளை நான் தான் கொன்னேன், ஆனால் அதுக்கு மெயின் காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்படுறான். அந்த டைமில் அவன் காம்பவுண்ட் வியூ யூஸ் பண்ணனால அவனோட ஹார்ட் ஆல்ரெடி வீக்காக இருந்துச்சு. ஹார்ட் அட்டாக் வந்து அங்கேயே விழுந்துடுறான். இப்போ ஸ்டார்லைட் சொல்கிறான், நீ இங்கேருந்து போயிரு அப்படின்னு. அதுக்கு ஹியூயை அவனை காப்பாற்ற ட்ரை பண்ணுறான். ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணவும் சொல்கிறான். ஸ்டார்லைட் சொல்கிறான், ஒருவேளை இவன் சரியாகி வந்தானா உன்னை உயிரோடே விடமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஹியூயை சொல்கிறான், தெரியும் அப்படின்ட்டு. வேறு வழி இல்லாமல் ஸ்டார்லைட் ஆம்புலன்ஸுக்கும் கால் பண்ணுறான். அண்ட் ஹியூயும் அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறமா புச்சரை காட்டுறாங்க. புச்சர் அந்த சில்வல் வீட்டில் சில்வல் ஒரு சேரில் கட்டி வச்சு உடம்பு ஃபுல்லாக C4 அப்ளை பண்ணிவிட்டு டிக்கரை கையில் வச்சுட்டு அப்படியே நிற்கிறான். அண்ட் மேலே ஒரு சத்தம் கேட்குது. உடனே அவன் சொல்கிறான், ஹோம்லேண்டர் நீ மேலேருந்து எங்களை பார்க்குறது தெரியும், அங்கே இருந்தது போதும், இறங்கி கீழே வா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஹோம்லேண்டர் சில்வலோட குழந்தைய கையில் எடுத்து வச்சுட்டு கீழே வரான். பில்லி புச்சரை பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது, இந்த இடத்துல வேறு யார் இருந்தாலும் இப்போ ரொம்பவே பயந்துருப்பாங்க, பட் நீ வந்து பயப்படாமல் இருக்கிற, உன்னோட ஹார்ட் வந்து ஸ்பீடாக அடிக்குது, பட் அது பயம் கிடையாது, அது கோவம், இதை இப்போ தான் நான் புதுசாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அந்த டைமில் சில்வல் வந்து குழந்தைய மேலே எடுத்துகிட்டு போ, மேலே எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அண்ட் ஹோம்லேண்டர் மறுபடியும் புச்சரை பார்த்து சொல்கிறான், இது எல்லாம் பெக்காவனால தானே, பெக்காவை நான் எதுவுமே பண்ணல, அவள் தான் என்னை தேடி வந்தா, அவளுக்கு தான் என் மேலே க்ரஷ், அதனால தான் இந்த மாதிரி எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் நீ என் மேலே கோபமாக இருக்கிறதுக்கு அது மட்டும் ரீசன் இல்லை, அப்படி தானே, அவளோட சாவுக்கு நான் தான் காரணம்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்லேண்டர் மறுபடியும் கேட்குறான். ஸோ நான் கேர் பண்ணுற ஒரு ஆள் ஹாஸ்டேஜாக பிடிச்சி வச்சிருக்க, உன்னோட பிளான் தான் என்ன, நீ என்ன தான் பண்ண போகிற, உன்னோட என் கேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹோம்லேண்டர் கொஸ்டின் மேலே கொஸ்டினாக கேட்டுகிட்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் புள்ளி பிச்சர் பேச ஆரம்பிக்கிறான், எனக்கு உன்னை கஷ்டப்படுத்தினா போதும், அதுக்கு மேலே எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே ஹோம்லேண்டர் சொல்கிறான், என் மேலே நீ இவ்வளோ கோபமாக இருக்குன்னா உன்ட்ட ஒரு சாலிடான ப்ரூஃப் இருக்கணும், நான் தான் இதை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ப்ரூஃப் உன்ட்ட இருக்குது அப்படிங்கிறத சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு புச்சர் சொல்கிறான், எல்லாம் ஒரு ஃபீலிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்லேண்டர் அப்படியே பார்த்துட்டு, நீ இவ்வளவும் ஒரு ஃபீலிங்காக பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த டைமில் சில்வல் மறுபடியும் கெஞ்சிறாங்க, குழந்தைய மேலே தூக்கிட்டு போ, மேலே தூக்கிட்டு போன்னு. ஹோம்லேண்டர் பயங்கரமாக கோவத்தில் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு அவள் பக்கத்தில் போய், நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ண இதுக்கு மேலே பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இருந்தும் நீ என்கிட்ட பொய் சொல்லிட்டேன், நீயும் டாக்டர் வெகவாரம் பயங்கரமாக கரெக்டாக போய் சொன்னீங்க, பட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத ரெண்டு பேரும் கொஞ்சமாக மாற்றி சொல்லிட்டீங்க, ஸோ நான் திரும்பவும் வெகவாரோட இடத்துக்கு போனேன், அவனை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணி அவங்ககிட்டருந்து உண்மையை நான் வாங்கிட்டேன், ஸோ நீ எதுக்காக போய் சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு சில்வல் பயந்துக்கிட்டே இருக்கிறான். அண்ட் அவன் மறுபடியும் கேட்குறான், உண்மையை சொல்லு, நீ எதுக்காக இதெல்லாம் பண்ண அப்படின்னு. அப்போ சில்வல் சொல்கிறா, எனக்கு உன்னை பார்த்தா பயம், அதனால தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்கிறா. அவனே ஹோம்லேண்டர் அவளை பார்த்துட்டு, ஆ இதுதான் உண்மையான ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட லேசர் ஐனால் அவளோட கண்ணை தாண்டி அவளோட மூளை வரைக்கும் அப்படியே மெல்ட் பண்ணிடுறான். அப்படியே மெல்ட் பண்ணிட்டு சிரிச்சுட்டு புச்சரை பார்க்குறான். பார்த்துட்டு, இனி உன்னோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான்.
புச்சர் சிரிச்சுட்டே டக்குன்னு அந்த டிகர் அழுத்திடுறான். அதுக்கப்புறமா ஸ்க்ரீன் அப்படிங்கிறது பிளாக் ஆயிடுது. தென் புச்சர் வந்து ஒரு இடத்துலேருந்து முழிச்சு பார்க்குறான். அங்கே பார்க்கும்போது ஹோம்லேண்டர் அப்படியே நிறுத்திட்டு இருக்கிறான். அண்ட் சைடில் ஒரு வீட்டிலேருந்து ஒரு சின்ன பையன் ஓடி வந்து ஹோம்லேண்டர் அப்படின்னு சொல்கிறான். சின்ன பையன் பக்கத்தில் இவன் போய் நம்ம எல்லாம் ஃபேமிலி, நான் தான் அவனோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சொன்ன உடனேயுமே புச்சரோட ஒய்ஃபான பெக்கா அப்படிங்கிறவங்க அந்த வீட்டுக்குள்ளேருந்து இறங்கி வராங்க. அதை பார்த்தோன்னே புச்சருக்கு பயங்கரமான ஷாக். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருது. ஸோ இந்த ஹோல் சீசன் அப்படிங்கிறது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். பட் இந்த ரிவெஞ்ச் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஃபேக்கான ஒரு விஷயத்தினால தான் தொடங்கப்பட்டது. அண்ட் ஃபைனலி புச்சருக்கு அவனோட ஒய்ஃப் கிடச்சிட்டா. பட் செகண்ட் சீசன் என்ன ஆக போகுது அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இந்த சீசன் பார்த்த எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும். அண்ட் செகண்ட் சீசன் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாள்லேயே ரிலீஸ் வர ஆக போகுது. ஸோ இந்த சீரீஸை பற்றி உங்களோட தாட் என்ன, இதோட செகண்ட் சீசனுக்கு எந்த அளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை.